இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய நாள் முதல் நாம் தவ காலத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த தவ காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலைவனத்திலே 40 நாட்கள் நோன்பிருந்து தவ வாழ்க்கை புரிந்து அழகியினால் சோதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வையும், இறுதியிலே தன்னுடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக நலம் தரும் நற்செயல்கள் நம்முடைய ஆன்மாவிற்கு நலத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்களாக 40 நற்செயல்களை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து அதை நாம் செயல்படுத்த இருக்கிறோம். இதோ வரக்கூடிய இந்த 40 நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல செயலை குறித்து நாம் பகிர்வோம். அதை அந்த நாள் முழுவதும் நாம் கடைபிடிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக இந்த 40 நாட்களிலும் நமக்கு பலுவையும் சக்தியையும் உடனிருப்பையும் கொடுத்து சிறப்பாக அந்த செயல்களை செய்ய தூண்டுதலோடும் உத்வேகத்தோடும் நம்மோடு இருப்பாராக. வாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நற்செயல்களை குறித்து தியானிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக.